தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது தொண்டரடி பொடியாழ்வார் பற்றி தான். யார் இந்த தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னா, 12 ஆழ்வார்களில் 10வது வரிசையில் வருகிறவர் தான் இவர். இவர் 8வது நூற்றாண்டில் சோழ நாட்டில் திருமண்டங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. இவருடைய தந்தை வேத விசாரதர் அப்படிங்கிறவர். அவரே மிகப்பெரிய விஷ்ணு பக்தர். அதனால் சிறு வயதிலிருந்தே இவருக்கு விஷ்ணு பக்தி ஊட்டி வளர்க்கப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணன் அப்படிங்கிறது. இந்த விப்ரநாராயணன் இவ்வாறு விஷ்ணுவின் மீது அளவற்ற பக்தி கொண்டு வளர்ந்து வர்ற சூழ்நிலையில், ஒரு திருமண வயது அடைந்த பிறகும் கூட அவருக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லை. ஆனால் பல இடங்களுக்கும் சென்று இறைவனை தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால் அவர் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாரு. அப்போது முதன் முதலாக அவர் தரிசித்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா திருவரங்கம். அங்கே தான் போய் திருவரங்கநாதனை வணங்குறாரு. அவரை வணங்கின பிறகு இவர்தான் முழு முதல் கடவுள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வேறு எந்த இடத்துக்கும் போக வேண்டாம் அப்படின்னு அங்கேயே தங்குவதற்கு முடிவு செய்கிறாரு. அப்போ ஓரளவு செல்வ வளம் மிகுந்தவர் தான் இவர். அதனால் அந்த திருவரங்கன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்தில் செடி கொடிகளை வளர்த்து அவற்றை பராமரித்து அங்கே பூக்கின்ற பூக்களை இறைவனுக்கு மாலையாக தொடுத்து புஷ்ப கைங்கரியம் செய்கிறார் இவர். அவ்வாறு வாழ்வதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுது. இப்போ நம்ம இந்த திருவரங்கம் கோவிலை பற்றி சில விஷயம் சொல்லணும். இது பூலோக வைகுண்டம் அப்படின்னு 108 வைணவ திருத்தலங்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவதுமாகும். இது சங்க இலக்கியங்களில் இந்த திருவரங்கம் கோவிலை பற்றி பேசப்பட்டிருக்குது. சிலப்பதிகாரத்திலையும் சில வரிகளில் இது வருது. இப்படிப்பட்ட திருவரங்கத்தில் அவர் இறைவனை பக்தியோடு வழிபட்டு வராரு. அமைதியான வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனால் அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. உறையூரில் 2 பெண்கள் நடனமாடுறாங்க. அவங்களுடைய ஊர் என்ன அப்படின்னா, அந்த திருவரங்கத்துக்கு வடக்கே இருந்த உத்தமர் கோவில் அப்படிங்கிற ஒரு ஊரிலிருந்து வந்த தேவதாசிய குலத்தை சேர்ந்த பெண்கள் 2 பேர், அக்கா தங்கை 2 பேர் சோழ அரசனுடைய அவையில் நடனமாடிட்டு அவங்க திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வர வழியில் இந்த நந்தவனத்தை பார்க்குறாங்க. இந்த நந்தவனத்தின் அழகு அவங்கள கவருது. அதுலேயும் தங்கையானவள், அவளுடைய பெயர் தேவதேவி, அவளுக்கு இந்த நந்தவனத்தில் பூத்திருக்கின்ற மலர்களை பார்த்து அவள் வியப்பு அடைகிறாள். அவற்றின் நறுமணம், அழகு, நிறம் இது எல்லாமே அவளை கவருது. உடனே அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது இவர் விப்ரநாராயணர் விஷ்ணுவை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே வராரு. அவர் இவங்களை கவனிக்கவே இல்லை. அது அவளுக்கு மிகப்பெரிய அவளுடைய கர்வத்திற்கான அடியாக இருக்குது. ஏன்னா தேவதேவி பெரும் அழகி அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்கிறாள். ஆனால் இவர் அவளை கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்றனால அவளுக்கு சற்றே கோபம் வருகிறது. அதனால் தன்னுடைய சகோதரி கிட்ட சொல்கிறாரு, இவரை நான் என்னுடைய வயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவளுடைய சகோதரி சொல்கிறாரு, வேண்டாம், இந்த விப்ரநாராயணர் விஷ்ணுவின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். அவர் அரங்கநாதனை பாடிட்டு வர்றதுனால உன்னை கவனிக்கலை. இதையெல்லாம் நீ பெரிசாக எடுத்துக்காமல் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு, இந்த விளையாட்டு வேண்டாம், நம்ம போகலாம் அப்படின்னு அவளுடைய சகோதரி அவளுக்கு சொல்கிறா. ஆனால் அவள் கேட்கலை. இல்லை, நான் இங்கேருந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவரை அவள் அணுகிறா. எப்படின்னா ஒரு எளிமை கோலத்தில், ஏழை போல ஒரு கோலத்தில் அணுகி அவள் சொல்கிறா, விப்ரநாராயணன் கிட்டே சொல்கிறா, நான் தேவதாசி குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண், எனக்கு அந்த குலத்தொழில் பிடிக்கலை. அதனால் நான் இங்கே இந்த நந்தவனத்தில் செடிகளை பராமரிப்பதும் மலர்களை தொடுத்து மாலையாக செய்வதும் இறைவனுக்கு அர்ச்சிப்பதுமாக சிறு சிறு பணிகளை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இவர் இறைவனுக்காக பணி செய்கிறவங்களை தடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அதை ஒப்புக்கொள்கிறாரு. தேவதேவி அங்கேயே தங்கிடுறார். பல நாட்கள் இவ்வாறாக கழிகிறது அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு தேவதேவியின் துணை இல்லாமல் இறைவனை வணங்குவதும் அந்த பணிகளை செய்வதும் இயலாமல் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ரெண்டு பேருக்கும் நெருக்கம் அதிகமாகிறது. அவள் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறார். அவருடைய செல்வத்தை எல்லாம் அவள் பிடுங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு போகணும். அவளுக்கு சலிப்படைந்து விடுகிறாள். நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாள். ஆனால் விப்ரநாராயணனால் அவளை மறக்க முடியலை. அவளை தேடிட்டு அவள் உத்தமர் கோவிலே போகிறாரு. அவள் வீட்டு வாசலிலேயே தான் இருக்கிறாரு. ஆனால் அவளுடைய தாய் அவரை உள்ளே விடலை. இவருடைய ஏழ்மை கோலம்
அவங்களுக்கு இவரை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். இவரோ அங்கிருந்து கிளம்பி வராமல் திண்ணையிலேயே கிடக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அரங்கநாதன் ஒரு திருவிளையாடல் செய்வதாக தோன்றுகிறது. அவர் பார்க்குறாரு, தன்னுடைய பரம பக்தன் இவ்வாறு ஒரு தாசியின் வீட்டு வாசலே கதியாக கிடக்கிறானே அப்படின்னு நினைத்து என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய சன்னதியிலேயே ஒரு பொன்னாலான வட்டில் அப்படின்னு சொல்லப்போ பொன் பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம், அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் தேவதேவியுடைய தாயிடம் கொடுக்கிறார். கொடுத்து இதை விப்ரநாராயணன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அவளும் அந்த விலையுயர்ந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டு அன்றைக்கு விப்ரநாராயணரை உள்ளே அனுமதிக்கிறாள். தேவதேவியும் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவள் போல நடிக்கிறாள். அடுத்த நாள் அந்த பொன் பாத்திரம் திருடு போனதாக செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுகிறது. கோவிலிலே, அரங்கநாதன் கோவிலிலே உள்ள பாத்திரம் என்ன ஆயிற்று, அரசனுக்கு செய்தி போகுது. அரசன் அங்கே உள்ள பணியாளர்கள், அர்ச்சகர்கள் எல்லோரையும் விசாரிக்கிறாரு. ஆனால் அது எங்கே போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியலை. அப்போது ஒரு ஒற்றர் மூலமாக தேவதேவியின் வீட்டில் அந்த பாத்திரம் இருப்பதாக அரசர் கேள்விப்படுறாரு. உடனே தேவதேவியை அழைத்து விசாரிக்கிறாங்க. அவளும் ஒப்புக்கொள்கிறாள். என்னன்னா, இந்த பாத்திரம் வந்து விப்ரநாராயணர் அவருடைய வேலையாளான அழகிய மணவாளதாசர் மூலமாக கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறார். இந்த அழகிய மணவாளதாசன் என்பது அரங்கநாதனுடைய இன்னொரு பெயராக இருக்குது. அவர் விப்ரநாராயணனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அரசர். அவர் சொல்கிறாரு, எனக்கு அப்படிப்பட்ட வேலையாள் யாருமே கிடையாது, இந்த பாத்திரம் எனக்கு தெரியாது, நான் கொடுத்து விடலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேவதேவிக்கு அரசர் என்ன தண்டனை கொடுக்கிறார்னா, அந்த பாத்திரத்தை பறிமுதல் செய்துவிட்டு திருட்டு பொருளை வாங்கினதுக்கான அபராத தொகையை வசூலித்து விட்டு அவளை அனுப்புகிறாரு. விப்ரநாராயணன் சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்போது அரசனுடைய கனவில் அரங்கநாதனை தோன்றி, விப்ரநாராயணன் மீது எந்த விதமான தவறும் கிடையாது, அவர் இந்த பொருளை திருடலை, நானே தான் போய் கொண்டு போய் கொடுத்தேன், ஏன்னா அவருடைய கர்மா கழிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, என்னுடைய பரம பக்தனான அவர் இதிலிருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக நானே தேவதேவி வீட்டில் இதை சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அவனை விடுதலை செய்து விடு அப்படின்னு அரசனுக்கு சொல்கிறாரு. அடுத்த நாள் அரசர் விப்ரநாராயணனை விடுதலை செய்கிறார். ஆனால் அவர் விப்ரநாராயணனோ மிகவும் தன்னை இழிவாக கருதி கொள்கிறார். அவருக்கு ஒரு தாழ்வு உணர்ச்சி வருகிறது. நான் என்ன செய்தேன், அரங்கன் மீது பாடல் பாடிக்கொண்டு இருந்த நான் இவ்வாறு ஒரு பெண் மோகத்தினால் அரங்கனை மறந்தேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு தன்னுடைய வாழ்நாளின் மிச்ச வாழ்நாளை எல்லாம் இறைவனுடைய சேவைக்கே கழிக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணுறார். தேவதேவியும் திருந்தி விட்டதாக தெரியுது. அவளும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த கோவிலுக்கு எழுதி வைத்துவிட்டு அரங்கனுடைய சேவையிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறாள் அப்படிங்கிறது தான் கதை புரிய வருது. இப்போது 1954 தெலுங்கில் ஒரு திரைப்படம் விப்ரநாராயணா அப்படின்னு வந்தது. அந்த திரைப்படத்தில் பானுமதி அம்மா தேவதேவியுடைய பாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. 1968 ஒரு படம் திருமால் பெருமை அப்படின்னு வந்தது. அதில் ஒரு சிறு பகுதி இந்த விப்ரநாராயணனுடைய கதை வரும். அதில் சிவாஜி நடிச்சிருப்பார். பத்மினி அம்மா தேவதேவியோட கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இப்போ இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன வேறுபாடுகள் இந்த கதையில் தெரிய வருது. தேவதேவியோட கதாபாத்திரம் மாறுபட்டு எடுக்கப்பட்டிருக்குது. கதைகளும் சில மாறுபாடுகளோட சொல்லப்படுது அப்படின்னு சொல்லணும். அதுவும் தெலுங்கில் தமிழில் பாடின ஒருத்தருடைய ஆழ்வாருடைய கதை தெலுங்கில் எடுக்கப்பட்டிருப்பது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லணும். தமிழிலும் அது திரையிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ இந்த விப்ரநாராயணனை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம், கதைகள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் அவருடைய கதாபாத்திரத்தில் எந்த மாற்றமும் இருக்கலை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் எழுதிய படைப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். விப்ரநாராயணன் அவர் தான் தொண்டரடி பொடியாழ்வார் என்று பின்னாட்களில் அழைக்கப்பட்டார். ஏன்னா அவர் தான் பாவம் செய்தவன் அப்படின்னு உணர்ந்து நினைக்கிறாரு. நினச்சி விஷ்ணுவை வணங்குகிற அடியார்களுடைய பாதங்களின் உள்ள பொடி, அதாவது துகள்களை தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சேவை செய்வதே தன்னுடைய கடமை அப்படின்னு அவர் வாழ்கிறாரு. அதனால தான் அவரை தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் எழுதினதில் திருமாலை அப்படிங்கிறதும் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறதும்
முக்கியமான ஒன்றாக இருக்குது. இதில் திருமாலை என்பது ஒரு சிற்றிலக்கிய வகையைச் சேர்ந்தது, அதாவது மாலை இலக்கிய வகையைச் சேர்ந்தது அப்படின்னு சொல்லணும். மாலை இலக்கியம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பொருளை பற்றி பல பாடல்களில் பாடுவது தான் மாலை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் திருமாலை பற்றி பாடுவது 45 பாடல்கள் இருக்குது இதில். அதனால் இந்த திருமாலை அப்படின்னு அழைக்கப்படுறது. இதை ஒரு பழமொழி மூலம் எப்படி சொல்வாங்கன்னா, திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருமாலை என்கிற இந்த இலக்கிய வகையை பற்றி அறியாதவங்க திருமாலை, இறைவனாகிய திருமாலை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இதில் அந்த திருமாலையில் சொல்லப்படுவது என்ன அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா 45 பாடல்களையும் பற்றி நாம் இப்போ பார்க்க முடியாது, காணொளியின் நீளம் போதாது. அதனால் அதோடைய சாராம்சம் அப்படிங்கிறத மட்டும் நாம் பார்க்கலாம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, முதல் பாடலில் காவலில் புலனை வைத்து அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு, அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யம பயத்தை போக்குமாம் இறைவனுடைய நாமம், விஷ்ணுவின் நாமத்தை அதாவது கோவிந்தா என்கிற அந்த நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க யம பயம் போகும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதாவது இறைவனின் திருநாமத்தின் மகிமை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கணும் அப்படிங்கிறதா பொருள். அடுத்து இறைவனுடைய திருக்கோலத்தை அவர் வர்ணிக்கிறாரு. அப்படிப்பட்ட இறைவனை வணங்குவதை, அதாவது இந்த திருவரங்கத்து இறைவனை வணங்குவது தான் எனக்கு மிகப்பெரிய இன்பம் அப்படின்னும், இந்திர லோகமே எனக்கு கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்ற பாடலை பாடுறாரு. அதான், பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்றாரு. எனக்கு இந்திரலோகமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மனித வாழ்க்கையில் ஒரு சராசரியாக 100 வருடம் இருக்குமா, இது அவர் சொல்கிறாரு பாட்டில், 100 வருடம் இருக்கலாம், அதில் பாதி உறக்கத்திலேயே போகுதான். ஒரு சில காலம் சிறு வயது பாலிய பருவத்தில் அறியாத வயதில் போயிடுது. அப்புறம் வாலிப பருவத்தில் அப்பொழுதும் என்ன ஆகிறது அப்படின்னா, சிற்றின்ப நாட்டத்தில் போயிடுதான். வயோதிகத்தில் மூப்பிலையும் பிணியிலையும் போயிடுது. அப்போ இறைவனை எப்படி நினைப்பது, அதற்கான காலம் எது, எவ்வளவு காலம்தான் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிறவியே வேண்டாம், பிறவி துன்பமானது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மையும் என்ன சொல்கிறாரு, இந்த ஓட்டை பாத்திரம் போன்ற இந்த உடலை அலங்கரித்து வாழ்வதை விட இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது தான் மிகவும் சிறப்பானது அப்படின்னு நமக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறாரு அவர். இறைவனை அரங்கனுடைய உருவத்தை காணும் பொழுது அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. அவ்வாறு இறைவனின் மீது பக்தியில் அவருடைய மனமானது ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிக கொடிய பாவிகளை கூட இறைவன் கருணாமூர்த்தியாக இறைவன் ஆட்கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காத்ரபந்து அப்படிங்கிறவனை பற்றி சொல்கிறாரு. அவனுடைய கதையை சொல்லலை, அவனுடைய கதை புராணங்களில் வருது. இந்த காத்ரபந்து யாருன்னா, ஒரு மிகப்பெரிய கொடியவன், பல பாவங்கள் செய்தவன், ஆனால் ஒரே ஒரு நல்லது செய்கிறான். ஒரு முனிவருக்கு அவன் உணவும் நீரும் கொடுக்கிறான். அதற்காக முனிவர் அவனுக்கு ஒரு வரம் அளிக்கிறார். அதாவது இறைவனுடைய திருநாமத்தை நீ தினமும் சொல்லணும், சொன்னேன்னா நீ செய்த பாவங்கள் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அவ்வாறு செய்து பரகதி அடைகிறானா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் மனசுக்குள்ளற ஒன்று தோணும், ஒருத்தன் பெரிய பாவங்களெல்லாம் செய்து விட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி நல்ல நற்கதி அடைய முடியுமா அப்படின்ற எண்ணம் தோணும். ஆனால் இங்கே தோன்றுவது என்ன அப்படின்னா, இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவனிடமிருந்து தீய எண்ணங்களெல்லாம் விலகி போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இறைவன் சாட்சி பூதமாக அருகில் இருக்கிறான் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டாலே பாவம் செய்வதில்லை மனிதன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அவ்வாறு தன்னையும் அவர் நான் பாவி கொடியவன் என்று சொல்லிக்கொள்கிறாரு. ஏனென்றால் இடையில் அவர் திருமாலை வணங்காமல் ஒரு பெண் மோகத்தில் தன்னுடைய வாழ்நாளை வீணே கழித்ததற்காக வருந்துகிறார் அப்படின்னு. அடுத்து அவர் ஸ்ரீராமனை பற்றியும் பாடுறாரு. இங்கே அரங்கனை பற்றி அவருடைய பாடல் ஒன்று இருக்குது. அரங்கனுடைய கிடந்த கோலத்தை வர்ணிக்கிறாரு. அந்த பாடலானது ஒரு வித்தியாசமான அழகான பாடல் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா, குடதிசை முடியை வைத்து
குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்வேன் உலகத்தீரே அப்படின்ற பாட்டு. அதாவது குடதிசை முடியை வைத்து அப்படின்னா மேற்கு திசையில் தலையை வைத்திருக்கிறாராம் இறைவன். பாதத்தை கிழக்கு திசை நோக்கி நீட்டியிருக்கிறாரு. வடதிசைக்கு பின்பக்கத்தை காட்டிக்கொண்டு தென் திசை இலங்கை நோக்கி பார்த்து துயில்கின்றாராம். அது கடல் நிற கடவுள் எந்த என்னுடைய தந்தையாகிய கடவுள் அரவணை துயிலுமா கண்டு அப்படின்னா ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற அந்த கோலத்தை பார்த்து உடல் என குறுகுமாறோ என்னுடைய உடலெல்லாம் உருகுகின்றது அப்படிங்கிறாரு. என் செய்வேன் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு. அவர் உள்ளம் உடல் இரண்டும் அப்படியே மெழுகு போல உருகுகிறது இறைவனுடைய அந்த கிடந்த கோலத்தை கண்டு அப்படின்ட்டு அவர் பாடுறாரு. ஸ்ரீராமனை பற்றியும் பாடுறாரு அப்படின்னு சொன்னேன். திருமாலுடைய அதாவது அணில் பாலம் கட்டுறதுக்கு அணில் எப்படி உதவி செய்தது, அந்த அணில் அளவிற்கு கூட நான் செய்யவில்லையே அப்படின்னு வருந்துறாரு. இப்படி அவருடைய பாடல்கள் போகிறது. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் உன் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே அப்படின்னு இறைவனை போற்றி துதிக்கிறாரு. அதாவது எனக்கு ஊர் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது இறைவன் வாழ்கின்ற ஊர் மட்டும்தான் திவ்யஸ்தலம், அப்படிப்பட்ட இடத்துல பிறக்கிற பேர் எனக்கு இல்லை, ஊரில்லேன் காணி இல்லை, அதாவது எனக்கு நிலம் அப்படிங்கிறது இல்லை, இறைவனுடைய பணிக்கு செய்வதற்காக செலவு செய்வதற்கு காணி இல்லை அப்படிங்கிறாரு. உறவு மற்றொருவர் இல்லை, எனக்கு உறவு என்று சொல்வதற்கு இன்னொருத்தர் இல்லை, மற்ற ஒருவர் இல்லை அப்படிங்கிறாரு. உன்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது பொருள். காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் அப்படிங்கிறாரு. கதறி அழறாராம் அவர். ஆருளர் கலைக்கணம்மா எனக்கு யார் இருக்கிறாங்க, கலைக்கண் அப்படின்னா பற்றுக்கோடு, எனக்கு பற்றுக்கோடாக ஆதாரமாக யார் இருக்கிறாங்க, யாருமே இல்லை. அரங்கமா நகருளானே நீ ஒருவனே எனக்கு இருக்கிறாய் அப்படின்னு பாடுறாரு. இவ்வாறு பாடுற பாடலில் இறுதியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வியப்பூட்டுவதாக இருக்குது. ஏன்னா சீர்திருத்த கருத்துக்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் கீழ்குலத்தில் பிறந்திருந்தாலும், தாழ்ந்த ஜாதி என்று உலகம் சொல்லுகிற குலத்தில் அவர் பிறந்திருந்தாலும் கூட விஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்து அவருடைய அடியாராக அவர் இருப்பாரே ஆனால் அவரே மேன்மையானவர் அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஒருவர் இறைவனின் திருநாமத்தை சொல்லி விஷ்ணுவின் அடியாராக இருக்கிற ஒருவரை வேதம் கற்றறிந்த பண்டிதராக இருக்கின்ற அந்தணர் எவராவது இழிவாக பேசினால் இங்கே இழிவானவர் யாருனா அந்த அந்தணரே இழிவானவர் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வாறு ஜாதிய முறையை அவர் எதிர்க்கிற மாதிரியான கருத்துக்களை தன்னுடைய பாடல்களின் இறுதியில் வைக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு, இது 8ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. அது நமக்கு வியப்பூட்டுவதாக இருக்கிறது. இவரை பின்பற்றிய பின்னாட்களில் ராமானுஜர் ஜாதி மதம் இல்லை என்கிற அந்த கருத்தில் உறுதியாக நின்றார் அப்படின்னு நமக்கு தோணுது. சரி, இப்போ நாம் திருமாலை அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகையை பற்றி பார்த்தோம். அடுத்து இவர் எழுதினது திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது. திருப்பள்ளி எழுச்சி பாடல்களுக்கு எல்லாம் முன்னோடியாக விளங்குகிற பாடல் இவருடைய பாடல் தான். இவர் தான் முதன் முதல்ல அந்த வகையில் பாடல் எழுதியிருக்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த பாடலில் பத்து பாசுரம் இருக்குது திருப்பள்ளி எழுச்சி பாடலில். அந்த பாடலை நான் ஒரு ரெண்டு பாடலை மட்டும் உதாரணத்துக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா அது பத்து பாடல்களையும் நம்ம இப்போ பார்க்க முடியாது. முதல் பாடலாக, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனையிருள் அகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்த்திசை நிறைந்தனர் இவருடன் புகுந்த இருங்கழிற்று ஈட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அதான் முதல் பாட்டு. என்ன சொல்கிறாரு, கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அடைந்தான். கதிரவன் கீழ்த்திசையில் உதித்து விட்டானா, கனையுருள் அகன்றது இருளெல்லாம் போய்விட்டது, காலயம் பொழுதாய் காலை என்கிற அழகிய பொழுது விடிந்திருச்சு, மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் மலர்கள் எல்லாம் தேன் சிந்தி விரிந்தன மலர்ந்தன
வானவர் அரசர்கள், அதாவது இந்த அரங்கனுடைய கோவிலின் எதிரே எல்லோரும் வராங்களாம், தேவர்கள் வராங்களாம், அரசர்கள் வராங்களாம், அவருடைய கற்பனை வந்து வந்து இண்டி இங்கே வந்தார்கள். எதிர் திசை நிறைந்தனர், இறைவனை வணங்குவதற்காக அவருக்கு எதிரில் வந்து நிறைந்தார்களாம். இவருடன் புகுந்த, இவர்களோடு புகுந்த இருங்களிற்றீட்டமும் களிறுக யானைகள், இவர்களோடு யானைகள் வந்திருக்கிறது, அவற்றில் பெண் யானைகள் பிடி அவற்றோடு முரசு முழங்குகின்றது. அதனால் அதிர்தலின் இந்த அதிர்னால் என்ன ஆகுதுன்னா, அலைக்கடல் போன்றுள்ளது, அலைக்கடல் போல இருக்குது இந்த இடம். இவருக்கு திருப்பார்கடலே கற்பனை செய்து விட்டார் போலும். அலைக்கடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு, நீ உன்னுடைய துயில் நீக்கி நீ விழித்து எழுவாய் அப்படின்னு சொல்கிறார். இந்த பள்ளி திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எல்லாம் இறைவனை துயில் எழுப்புவதாக அமைந்திருக்கும். ஆனால் என்ன பொருள் அப்படின்னா, அவரவர் உள்ளார்ந்த மனதில் உள்ள இறைத்தன்மையை விழித்தெழச் செய்வது தான் இதனுடைய நோக்கம் ஆகும் அப்படின்றது தான். இவ்வாறு ஒவ்வொரு பாட்டிலையும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு பாடுறாரு. இதில் இறுதியாக பாடுகிற ஒரு பாடல், அதோடைய அழகு, இவருக்கு தொண்டரடி பொடியாழ்வார் என்ற பெயர் ஏன் வந்ததுங்கிறதுக்கும் அதில் விடை இருக்குது. அந்த பாட்டை நாம் பார்ப்போம். கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ, கதிரவன் கனைக்கடல் முளைத்தனன் இவனோ, துடியடையார் சுரிக்குழல் பிழிந்துதறி துகிலுடுத்து ஏறினர் சூழ்புனல் அரங்கா, தொடையொத்த துழவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொடி எனும் அடியனை அழியன் என்றருளி உன் அடியார்க்கே ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. அதுதான் பாட்டு. கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ, அதாவது விடிந்து விட்டது பொழுது அப்படிங்கிறதுக்காக பார்த்தா தாமரை பூக்கள் எல்லாம் மலர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்க்கிறார். ஒருவேளை அவருடைய கண்களில் இறைவனுடைய அழகிய செந்தாமரை கண்கள் மலருமா என்று பார்க்கிறார் போலும். அதனால் சொல்கிறாரு, கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ, கதிரவன் கனைக்கடல் முளைத்தன இவனோ. கதிரவனும் முளைத்து விட்டான் கடலில், அதாவது கடலுக்கு கனைக்கடல் முளைத்தனன் அப்படின்னா கடலுக்கு மேலே கதிரவன் தோன்றுவது போல தோன்றிவிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அவருக்கு இறைவனுடைய திருமுகத்தை கதிரவனாக நினைத்து பார்க்கிறாரோ என்னவோ. துடியடையார் சுரிக்குழல் பிழிந்துதறி துகிலுடுத்து ஏறினர், பெண்கள் எல்லோரும் தங்களுடைய கூந்தலை நீராடி விட்டு ஈர கூந்தலை உலர்த்தி பிழிந்து உதறி துகில் உடுத்து ஏறினர், வேறு ஆடை அணிந்து கொண்டு கரையேறி விட்டார்களாம். சூழ்புனல் அரங்கா, அதாவது இந்த திருவரங்கம் என்பது சுற்றிலும் காவிரி நீரால் சூழப்பட்டது, அதனால் சூழ்புனல் அரங்கா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தொடையொத்த துளவமும் அப்படின்னா, துளவம் என்பது துளசி மாலை, துளசி மாலையும் கூடையும், கூடையில் மலர் கூடை வைத்திருக்கிறாரு அவர், அதை தன்னுடைய தோள்களில் மாட்டியிருக்கிறாரு. அதனால் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் அப்படின்னு தன்னையே சொல்லுகிறாரு. தொண்டரடி பொடி என்னும் அடியனை, தொண்டரடி பொடி என்ற பெயர் கொண்ட எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இந்த தொடையொத்த துழவமும் அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி மாலையும் கூடையும் சொல்கிறார். இந்த தொடை என்பது மாலையை குறிக்கும். இன்னொரு பொருளும் இருக்குது, ஏன்னா தமிழில் தொடை என்பது ஒரு அணி நயத்தை குறிக்குது. அதனால் தமிழ் பாமாலையோடு கூட பாடிக்கொண்டே இறைவனை இவர் தொழுகிற தன்மை நமக்கு புரிப்படுது. அதனால் தொடையொத்த துழவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டரடி பொடி என்னும் அடியனை அப்படின்னு சொல்லி, அழியன் என்றருளி, அதாவது இவன் என்னுடைய அருளுக்கு பாத்திரமானவன் என்று இறைவன் எண்ணி அடியார்க்கு ஆட்படுத்தாய், உன்னுடைய அடியவர்களுக்கு என்னை ஆட்படுத்துவதற்காக பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறாரு. அதாவது இறைவனை எல்லாம் வேண்டிக் கொண்டு என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு ஆட்படுத்துவாய் அப்படின்னு தான் வேண்டுவாங்க. ஆனால் இவர் என்ன வேண்டுறாருன்னா, உன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் இவருக்கு தொண்டரடி பொடியார் பொடி அப்படிங்கிற பேர் இவருக்கு வந்திருக்கணும். ஏனென்றால் இவர் தான் தவறு செய்து விட்டதாக எண்ணி எண்ணி இறைவனுடைய நிழலை கூட தான் தீண்டுவதற்கு தகுதி இல்லையோ என்று அளவுக்கு மீறி வருந்தி வருந்தி இவர் பாடுகிறது இவருடைய பாட்டில் நமக்கு புலப்படுகிறது. ஆக இன்றைக்கு நாம் தொண்டரடி பொடியாழ்வார் பற்றின பாடலையும் அதனுடைய அழகு சுவை வெற்றையெல்லாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி. ராஜீ.